இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் இறைவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பர்களே, இன்றைய நற்செய்தி எல்லாம் வாசிக்க கேட்டோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் அமர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முடக்குவாதமுற்ற நபரை சில கட்டிலோடு தூக்கி கொண்டு வருவதை பார்க்கின்றோம். மக்கள் கூட்டம் பெருத்தரலாய் இருந்ததால் உள்ளே வர முடியாத அவர்கள் எப்படியாவது இந்த மகன் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும், இந்த முடக்குவாதத்தால் துன்புறக்கூடிய இந்த நபர் கிறிஸ்துவின் வல்லமையால் தொடப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து அவரை கட்டிலோடு கீழே இறக்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு படம் பிடித்து காட்டுவது போல, இந்த நற்செய்தியில் நாம் ஒரு பங்காளியாக அங்கே அமர்ந்து படம் பார்ப்பது போல இந்த நிகழ்வுகளை நாம் சற்று தியானித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அன்பொழுக அவருடைய செயலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். பரிசேயர்கள் ஆண்டவரிடம் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் பெருந்திரளாய் சூழ்ந்து இருக்கின்றார்கள். அங்கே அந்த முடக்குவாதமுற்றவன் அமைதியாய் அந்த கட்டிலே கிடக்கின்றான். ஆண்டவர் சுற்றிலும் அவர்களை பார்த்து அவர் உள்ளத்தை அறிந்தவராய், இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறுவது பெரிதா, அல்லது உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்று இவருடைய நோயை குணமாக்குவது பெரிதா என்று கூறி முதலில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை யாருக்கு எப்பொழுது தர வேண்டும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை துன்பம், பாவம், சாவு என்பது பாவத்தினுடைய வெளிப்பாடு. ஒருவர் நோயாய்ப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் பாவத்தினுடைய சம்பளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். பல ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் துன்பிட்டுக் கொண்டிருந்த அந்த சகோதரருக்கு முதலில் தேவைப்பட்டது உளரீதியான நலம், உளரீதியான தொடுதல், உளரீதியான ஒரு புத்துணர்ச்சி. பிறகுதான் உடல் ரீதியான நலத்தை அவர் எதிர்பார்ப்பார் என்று இயேசு நன்கு அறிந்து வைத்திருந்து அவருக்கு உளரீதியான விடுதலையை கொடுக்கின்றார். இரண்டாவதாக, இந்த பரிசேயர்கள் கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய காரியத்தை இந்த மனிதர் செய்து விட்டாரே என்று சொல்லி அவரை பற்றி, இயேசுவை பற்றி உள்ளத்தில் தீர்ப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை திரும்பி பார்த்து உங்கள் உள்ளத்தில் இப்படி எண்ணுவது ஏன் என்று கூறி உடனடியாக இந்த முடக்குவாதமுற்றவரை எழுந்து நடக்க செய்கின்றார். படுக்கையை தூக்கி கொண்டு வெளியே செல் என்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் மட்டுமே பாவத்தை மன்னிக்க முடியும், கடவுள் மட்டுமே மீட்பு கொடுக்க முடியும், கடவுள் மட்டுமே இவரை குணமாக்க முடியும் என்ற சூழ்நிலையில் நானே கடவுள், நானே இறைமகன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய கேள்விக்கு சொல்லால் பதிலளிக்காமல் செயலால் பதிலளிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய கடவுள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தை ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த மக்கள் கூட்டத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? அந்த முடக்குவாதமுற்ற அந்த பரிதாபத்திற்குரிய மனிதனாக நாம் இருக்கின்றோமா, அல்லது அவரை கூட்டி வந்து எப்படியாவது ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை தூக்கி வந்த அந்த நபர்களுக்குள் நாம் இருக்கட்டுமா, அல்லது வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் நாம் இருக்கட்டுமா, அல்லது இயேசுவை குறை கூறிக்கொண்டு குற்றம் கண்டுபிடிக்க அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர்களைப் போல நாம் இருக்கட்டுமா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் மனநிலையோடு இயேசு கிறிஸ்துவை போல அங்கே இருக்கட்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். பல வேளைகளில் நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றவர்களாக இருந்து விடுகிறோம். பல வேளைகளில் உள்ளத்தில் மற்றவர்களை நாம் பழிதீர்த்து கொள்ளுகிறோம். உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி இழிவாக எண்ணுகின்றோம். இறைவன் நம் இதயத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு நம் இதயத்தை இன்று ஊடுருவி பார்த்தார் என்றார் நம் இதயத்தில் எத்தகைய சிந்தனைகள் இருக்கும்? ஆண்டவர் கோயிலை சந்தைக்கூடமாக மாற்றியவர்களை அடித்து உதைத்து துருத்தி இது இறைவேண்டலின் இல்லம் என்று கூறினார். நம்முடைய உடலாகிய இந்த ஆலயத்தில் நாம் தீய எண்ணங்களை வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாமும் சந்தை வழியாக இந்த பரிசுத்தாவியானவருடைய ஆலயத்தை கெடுத்து வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் நம் இதயத்தை வந்து பார்த்தார் என்றால் நமக்கு எத்தகைய சன்மானம் அளிப்பார்? திருவருகை காலத்தில் இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு இதயத்தில் குடி கட்டி ஆண்டவரை நம் இதயத்தில் பிறக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம் இதயத்தின் எண்ணங்களை, இதயத்தின் தேவைகளை சரி செய்து கடவுளுடைய திருவுளத்தை நம் வாழ்வில் அனுதினமும் செய்யும் பொழுது இறைவன் நம் இதயத்திலும் நம் வீட்டிலும் நம் வாழ்க்கையிலும் பிறப்பார் என்பதில் ஐயமில்லை. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, பிறரை தொட்டு குணமாக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் உள்ளத்தின் சிந்தனைகளாலும் மற்ற மனிதர்களுடைய மனதை புண்படுத்தாது
அவர்கள் உம்மிடம் வந்து உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உம்மால் தொடப்பட எங்களால் முடிந்தவற்றை செய்ய அருள் தாரும்.